ஆண்டுகளுக்கு முன்பு வசதி படைத்தவர்கள் மட்டுமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பொருள்களில் ஒன்றாக இருந்தது கைக்கடிகாரம். அச்சமயம் பொதுமக்களின் தேவைக்காக நகரின் முக்கிய பகுதிகளில் 4 திசைகளிலும் கடிகாரங்கள் பொருத்தப்பட்ட மணிகூண்டு கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. அந்த வகையில் கடலூர் பகுதியில் பழமையின் அடையாளமாக கருதப்படும் மணிகூண்டு கோபுரங்கள் அனைத்தும் தற்போது இயங்காத நிலையில் பழுதடைந்து காட்சியளிக்கின்றன. இதுகுறித்து News7 தமிழ் சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது, தற்போதைய காலத்தில் பொதுமக்கள் பெரும்பாலும் செல்போன் மற்றும் கைகடிகாரம் வைத்திருப்பதால் மணிகூண்டுகளை பெரிதும் எதிர்பார்ப்பதில்லை என தெரிவித்தார். ஒவ்வொரு மணிகூண்டையும் சீரமைக்க குறைந்தது 2 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் கூறினார். எனினும் மணிகூண்டு கோபுரங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிகூண்டுங்கிறது ஒரு நகரத்திலோ அல்லது ஒரு ஊர்லயோ இருக்கிற பொது நேரம். அந்த நேரத்தை வச்சு தான் நீங்கள் பஸ் ஓட்டணும். அந்த மணிகூண்டில் இருக்கிற நேரத்தை வச்சு தான் நீங்கள் ஃபேக்ட்ரி திறக்கணும். அந்த மணிகூண்டு நேரத்தை வச்சு தான் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பெல் அடிக்கணும். ஒரு பொது நேரம். உங்கள் வாட்சில் நேரம் மாறலாம், உங்களுடைய எதில் வேணாலும் நேரம் மாறலாம். ஆனால் மணிகூண்டு நேரம் என்பது ஒரு பொது நேரம் இருக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் தெரிவிக்கும் நேரம். இந்த அரசாங்கம் தெரிவிக்கும் நேரத்தை உருவாக்க தான் அன்றைக்கி மணிகூண்டு என்கிற ஒன்றே வந்தது. கடலூரினுடைய நிர்வாகமும் அதனுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய மாநகராட்சியும் இணைந்து இவற்றை சரிபார்த்து கடலூரின் வரலாற்றை திரும்பவும் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். வரலாற்றில் இடம் பிடித்த இந்த மணிகூண்டுகள் மீண்டும் புத்துயிர் பெற விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கடலூர் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கடலூரிலிருந்து செய்தியாளர் விவேக்குமார், News7 தமிழ்.